என் மனசில் உள்ள பார குறைச்சு வாழ்க்கையை வந்து ஒரு பணம் மரம் மாதிரி அப்படிவாங்க ஏறனா நொங்கு கொஞ்சம் சருக்குனா சங்கு அப்படின்றது கேட்போம் நகைச்சுவை எங்கன்னு தொடங்கு அப்படின் சிலர் பார்த்தீங்கன்னா பேச்சில் அதாவது நகைச்சுவை அடிக்கடி பேச கேட்கிறாங்க எல்லாருமே நகைச்சுவை பேச ஆற்றல் வந்துடும் அப்படின்றக்கா சொல்லுவாங்க ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறான் பேச்சை முதல்ல நேற்று நான் டூர் போனேன்டா டூரில் என்ன பார்த்தேன் நாற்பது அடி அகலத்தில் எண்பது அடி உயரத்தில் சாப்புற கீரை ஒன்று வளர்ந்துருந்துச்சு அப்படி பேரல் இப்போ அடுத்து ஒரு போர்டு போடணும் அவை ஆரம்பிக்கிறான் எத்து நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா நீ என்ன பார்த்தப்ப நூற்றி இருபடி அகலத்தில் அவன் மிரண்டு ஆத்தடி என்ன நம்மளை பிஞ்சுட்டானே பண்ணு இரநூறு அடி உயரத்தில் சொல்ற என்னது ஒரு பானையை ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும் அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரை எதில் அவிக்க முடியும் அப்படின்ட்டு அவன் இவன் பட்டு சரட்டின் சட்டையை கிழிச்சிட்டு எழுந்திரிச்சி பஸ்ஸு பக்கம் ஓடி போயிட்டான் இது நம்மளுக்கு வேலை ஒருத்தன் பேச்சை ஒருத்தன் இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் எல்லோரும் நம்ம கட்டுப்போம் ஏன்னா எதுலையும் எவ்வளவு தான் முதன்னு சொல்ல முடியாது எப்படி எவரெஸ்ட் மலையில் ஏறி சாதனை புரிஞ்சிடும் சொல்லி ஒருத்தன் கயத்தை கட்டி ஏறுறேன் நம்ம தான் முதல் ஏறிடுறேன்னு சொல்லி அவனு ஒரு வாரம் ட்ரை பண்ணி ஏறி உச்சிக்கு போய் அப்பா அப்படின்ட்டான் அங்கே ஒருத்தன் டீயா காப்பி அப்படின்னு இருக்கான் டீ கூட ஒருக்கேன் ஒருத்தன் அப்படி நம்ம நினைச்சிருக்கூடாது நம்ம தான் முத அப்படின்னு சொல்லி அப்படி பேச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாயை வட்டிக்கு வாங்கி பேசிக்கிட்டு இருப்பாங்க பாட்டு பார்த்து அவர் ஆரம்பிக்கிறாருன்னு ஒருத்தர் அந்த காலத்தில் வந்து வெளிநாட்டுக்கார ஆரம்பிக்கிறார் நாங்களாம் எங்கள் நாட்டில் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினோம் ஒரு ஒயர் இருந்துச்சு அன்னைக்கே நாங்கள் செய்தியை வயரில் கொடுத்துருக்கோம் பாருங்க செஞ்சில் கொடுத்துருக்கோம் பாருங்க இப்போ நம்மளால் ஆரம்பிக்கலாம் நாங்களும் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பூமியை தோண்டினோம் ஒன்றுமே கிடைக்கல பத்தியா அன்னைக்கே நாங்கள் செல்ஃபோனில் பேச்சுக்கிட்டோம் இழிச்சு அப்படியே அப்படிட்டா முடிஞ்சு வச்சு சொன்னேன் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தன் பேச்சை இருக்குது இந்த மாதிரி விஷய ஒரு ருசிகரமான விஷயமான சம்பவம் இருந்தாத்தான் நல்லா இருக்கும்ன்றக்காது அது கல்லூரியில் தான் அதிகமாக பார்ப்போம் கல்லூரில் மழை பெஞ்சு உரையை தண்ணிக்கிட்டு இருக்கு பிரின்ஸிபால் போகிறார் ஒரே தலை வலு வலுவின்னு அப்படி ஒரு தலை வலிச்சு மின்னது ஆரம்பிக்கிறான் ஒரே மலை வெஞ்சி ஈரமாக சகையாக கிடக்கு அவர் போகிறார் வழுக்க ஓதுவார் ஒரு காலையில் வழுக்க ஓதுவார் பக்கத்தில் விட்டார் சட்டையை பிடிச்சி பிரின்ஸ்பாலே பாலே வழுக்க சார் உங்கள் நன்மை சொல்லுங்கள் இடாடா என்னையே வழுக்க ஓதுல உனக்கு ரடா நன்மை செஞ்சு சகதியாக கிடக்கு உங்களை வழுக்க போகுது சார் வழுக்க போகுது சார் பார்த்து போங்க அப்படியே மாற்றிட்டாலும் ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க இரட்டி மேடம் எந்த பாயிண்ட்லாம் மாட்டுக்கு தப்பிச்சுக்கிறோம்னு சொல்லி ஆனால் காலேஜில் நிறைய நடக்கும் இதில் என்ன இளைஞர்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் இளைஞர்களுக்கு என்னன்னா அவனுக்கு எப்போ பார்த்தாலும் அவன் பாட்டுக்கு பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காது அந்த பிள்ளை சோகத்தோடு உட்காந்துருக்கு அப்பா கேட்டார் ஏம்மா சோகமாக இருக்க ஏன் நீ காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிக்க அதனால உன் ஆசை காலிச்சுன்னே கல்யாணம் பண்ணிக்க அதே அப்பா யாரை பண்ணுறேன்னு ஒரே குழப்பமாக இருக்க அப்படின்னு அந்த பிள்ளை தசை கணக்கை வச்சுன்னா அதுக்கு அவ்வளோ முடியும் நீ ஒரு லிமிட்டாக வச்சுக்கிட்டே இருக்குது அப்புறம் அந்த பிள்ளையை ஆரம்பிக்கிறான் பிரியா நாளைக்கு பீச்சுக்கு ஒரு ஆறு மணிக்கு இல்லை நான் நாளைக்கு ஆறு மணிக்கு ஆறுமுத்த பார்க்கணும் ஆறுமுத்த பார்க்கணும் ஏன்னா நாளை மறுநாள் வரவா இல்லை இல்லை நான் நாளை மறுநாள் நல்லியை பார்க்கணும்னுட்டுப்பேன் இன்னொரு லாம் எங்கிட்டமிட்ட முட்டாக்க போகுது அந்த சப் இன்ஸ்பெக்டர் பொண்ணை லவ் பண்ணியே என்னாச்சுடா வச்சிடாப்போம் தெரிஞ்சு வச்சுடாப்போம் தெரிஞ்சு வச்சா என்ன சொன்னார் மரியாதை மாமூளை கட்டி மாதம் மாதம் அப்படின்றாரு இப்போ கட்டிக்கிட்டே இருக்கேன் அங்கே ஒரு சீப்பாக முடித்தா இல்லை அவ்வளோதான் கேள்வி ஒரு ஒரு பகுதிக்கு அவங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்காது இப்போ பட இயக்குனால குடும்பத்துக்கு நிறையா விஷயம் நடக்கும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் அதில் பொண்ணு வாக்க போகிறப்பெல்லாம் அப்படியே அவன் பாட்டுக்கு பூந்து விளையாடுறது போன ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு ஆளும் பொண்ணு கேக்க வர்றது முதல்ல பேர் வந்தார் யார் அம்மா ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குறவர் ஏன்னா ஒரு ஷாப்பில் வேலை பார்க்குற பொண்ணு கட்டு வந்தார் உடனே போயிட்டார் அவன் நாங்கள் உடனே பொண்ணை பார்த்தோன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் ஓட்டி பார்த்தேன் சொல்ல முடியும் அப்படின்னு இருக்கேன் அது என்ன பொண்ணாக டூ இல்லைதா அப்படின்னு செஞ்சு மட்டும் கேட்க முடியும் ஒரு சிலர் பொண்ணு வாக்க போனால் ஆடை தெரியுமா பாட தெரியுமா ஒரு ஆள் அழுது தெரியுமான்னு கேட்டுக்கார் ஏன்னா அவர் சீரியல் டேரெக்டர் அப்படியே மேக்கப் பண்ணி மேக் பண்ணி கொண்டு வரனால அதுவும் அதுவும் இல்லை ஏன்னா ஒரு தடவை திருடம் போய் சொல்லிட்டார் எங்கள் பிச்சை எங்கள் வீட்டில் வந்து பூட்டை உடைச்சிட்டு திருடிட்டு போயிட்டாங்க கண்டுபிடிச்சு ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கேன் வாங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க பூட்டை அப்படின்ட்டு இருக்காங்க பூட்டை ஒடிச்சு திட்டு போய் கண்டுபிடிச்சி கொடுப்போம் பூட்டை மட்டும் கண்டுபிடிச்சு வந்து கொடுக்குறது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் நம்ம பயணத்தில் பார்ப்போம் ரொம்ப எதர்ச்சியாக இருக்கும் டிரைவரை கூப்பிட்டார் ஏ சுப்பா என்னடா உன்னை வேலைக்கு வச்சுருக்கேன் கார் டிரைவர் என்ன பஞ்சராக இருக்குது எதுக்குடா பஞ்சராக இருக்குது என்ன செஞ்சா இது பாட்டலில் குத்திடுச்சுங்க பாட்டல் குத்தி பஞ்சரா பாட்டல் கூட உங்க கண்ணுக்கு தெரியல எனக்கு என்னங்க தெரியும் அவன் பேண்ட்டு பைக்கில் வச்சுருந்திருக்கேன் என்ன அடுத்த ஒரு ஏற்றிருக்கேன் அதை சொல்லலை மனுஷன் மூணு சொல்லலை பாட்டல் குத்துங்க சொல்லி கொடுத்துருக்கேன் அடா பாவி பாட்டல் குத்துனது இப்படி ஒரு விளக்கம் சொல்றியா அப்படின்னு ஏன்னா புதுசாக கார் வாங்கணும்னு சொல்லி சந்தோஷத்தில் கார் வாங்கணுன்னு ஐநூறு கிலோமீட்டர் அஞ்சு மணி நேரத்தில் கடந்திருக்கான் ஆனால் திரும்பி ஊருக்கு வர்றதுக்கு ஒரு ஆச்சு அவங்க அம்மா கேட்டாங்க ஏன்டா போயில் இவ்வளோ சந்தோஷமாக போனேன் அஞ்சு மணி நேரத்தில் போனேயே எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு வந்தேன் ஆமாம் பெரிய கார் போகிறதுக்கு அஞ்சு பேர் வச்சுருக்காங்க வர்றதுக்கு ரிவர்ஸுக்கு ஒன்று தானே வச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கான் ரிவர்ஸிலேயே வந்திருக்காங்கயா ஒரு வாரம்மா அது அந்த ஒரு குஷியில் அதை மறந்துட்டேன் பாவம் கார் ஓட்டுறப்போ நடைக்கு இன்னொரு ஆள் வீட்டை விட்டு வெளியே வந்தார் காலையில் ஆறு மணிக்கு ஒரே கூட்டம் கோ விலகிட்டு பார்த்தார் என்னப்பா கூட்டம் பார்த்தா ஒரு பையன் சைக்கிள் இருக்கான் நேற்று ஆறு மணிலேருந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஏ கிண்ண சாதனையா அவன் இப்போ நியூஸ் பேப்பர் வர வச்சு அப்படி செய்ய வேண்டியனா ஏ தம்பி ஏண்டா அப்படி செய்கிறோம் சும்மாரியா வகுத்துருச்சு கலப்பாத சைக்கிள் ஏறி இப்படி இறங்க முடியாமல் கிடைக்கும் கிண்ண அது நடந்து போய் ஏன்னா இன்றைக்கெலாம் இப்போ வெளி வெளி நாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் மாட்டேங்குது ஒரு ஆள் இருபத்தாறு மரம் வண்டி ஓட்டிருக்கார் வண்டி ஓட்டி இறங்காம பிரமிச்சு போனாங்க அவனை கூப்பிடுங்க கைவிடுங்க பரிசை கொடுங்க பிரச்சனை உண்டு நான் பார்க்கிங் போட இடம் இல்லாமல் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அவார்டு கொடுக்குறீங்களா முதல்ல பார்க்கிங்கை கொடுக்குறா அப்படி அது குடும்பத்தில் ஒரு நடக்கும் கல்யாணம் முடிகிறப்ப அவன் பேச்சில் நம்ம மகளை பொண்ணு வாக்க ஒரு நகையை வேணாமிட்டாருங்க அப்புறம் அப்புறம் பொண்ணையும் வேணாம்பிட்டாரு அது முதலே சொல்ல முடியாதுனால இதில் இருந்து வருது சரி கல்யாணம் பண்ணுறோம் மாப்பிள்ளை விட்டுக்கார் நீங்கள் என்ன ஓடுவீங்க நாங்கள் சாப்பாடு ஓடுறோம் நீங்கள் நாங்கள் சாப்பிட்டா இலையை எடுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்பா இது ஒரு பேச்சு இதை உட்காந்து வேலை வரைக்கே பேசிக்கிறீங்க அப்படின்னு கல்யாணம் முடியுது பெரிய அடங்கா போயிட்டார் யாருமே கல்யாணம் வரல ஆனால் ஒருத்தி நான் வாரேன் அப்படின்னா சொன்னார் மாமனாரே சொன்னார் என் மாலை கல்யாணம் அப்பா திட்டியே கொண்டுருவா பரவாயில்ல எனக்கு தெரியும் எப்படி கல்யாணம் முடிச்சு மறுபடி போகிறாங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சான்னு சின்ன வீடு வாங்கி அது மறுபடி போயிருக்கான் வழக்கம் போல் மறுபடு போனோடனே போகிற வழியிலேயே குதிரையில் போடுறது குதிரையில் போனோன்னே ஸ்பீடாக போயிருக்கு குதிரை ஸ்பீடாக போகாத ஒன்று அப்படின்ட்டுருக்கேன் குதிரை நிறுத்தலை ரெண்டு அப்பையும் குதிரை சுலோவை போகல கோ வந்து மூணு அப்படின்ல மறுபடியும் வேமா போச்சு இல்லை டொப்பு சுற்றியும் குதிரை சுற்றி போச்சு மனைவிக்கு கோவந்துச்சு ஏன்னா மனுஷனாய் ஆ ஊட்டக்கிறத ஊதாடிப்பேன் மாட்டைக்கிற மாதாடிப்பழிச்சு அது வாட்டி பின்னி எடுத்துட்டு பத்து நிமிஷம் துப்பாக்கி எடுத்து ஒன்று அப்படின்ட்டா அப்படியே வாழ முடியும் அந்த பிள்ளை ஏன்னா மூணுல இந்த பிள்ளை முடிஞ்சு வரும் அந்த பிள்ளைக்கு தான் தெரியும் நம்மளுக்காக தெரியும் ஏன்னா சிலர் ஃபர்ஸ்ட் நைட்டில் உட்காந்து பகுமானவை பேசி அது லாஸ்ட் நைட் ஆக்கி விட்டு போய்விடுவாங்க பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் லாஸ்ட் நைட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் பூவை போட்டுவிட்டு நாம் படுத்தோம்னா அது ஃபர்ஸ்ட் நைட் நாம் படுத்துட்டு நம்ம மேலே பூவை போட்டோம்னா அது லாஸ்ட் நைட் அது ஒரு ஆச்சு கை ஒரு தராக மாதிரி அது வச்சுருக்கிறது உட்காந்து எதோ பேசக்கூடாது அதான் பேசுகிறது எங்கே என் சேலை எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு அதை நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் அது அந்த சொல்கிறது ஒரு சொன்னால் அது எப்படி இருக்குன்னு கலரை சொல்லணும் அப்புறம் இப்பவே ஆரம்பிக்கிறான் இந்த தடவை கோயில் திருவிழாவில் நான் அனுமார் வேஷம் போட்டு கேண்டி அப்படியா எதுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு வால் மட்டும் ஓட்டவங்க கரெக்டாக தேருக்கு முகம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் பதுப்பது செருப்புகள் தேடிக்கிறதுக்கு அது ஒரு வசதி அது வாழ்க்கைக்கு அப்படி பேசுகிறது ஆனால் நாம கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டனை இல்லை பார்த்தீங்களா நம்ம கல்யாணமே ஒரு தண்டனை தான் அப்புறம் என்ன வரது சின்ன வேற வேறு மாதிரி அது மாதிரி அதில் கொண்ட டக்கணும் ஒரு மனம் இருக்குது குடும்பத்தில் மனம் இருக்கிறதுலாம் அப்பப்போ போக்குறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்குது ஏன்னா எப்போ பார்த்தாலும் சண்டையாகவும் இருக்கும் ஏன்னா உங்கள் வீட்டுக்காரருக்கு ரெண்டு காதலே அப்படி ரத்த ஒழுகுது இதாடி சொன்னேன் உரல் வாங்கணுன்னே காதில் போட்டு வைன்னு வார்த்தை போட்டு வச்சு உரலேயுமே போட்டுக்கா காதில் இந்த போலீஸில் பேசுவாங்க இல்லை போய் சொல்லியிருக்காங்க தலைவரே நீங்கள் சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனை போட்டு தள்ளிட்டோம் போட்டு தள்ளிட்டோம் நாயப்படை அசிஸ்டன்ட் கமிஷனை போட்டு தழுச்சுனேன் நீங்கள் ஏன்னா ஒரே புழுக்கமாக இருக்குது ஏசியை போட்டு அப்படிங்க ஏசியை போட்டுறாங்கன்னா ஏசியவே போட்டு முடிச்சுட்டாங்க உதவி செய்கிறோட பார்த்து செய்யணும் பண்ணுவோம் அது நடக்காது அதுன்னு மாற்றி நடக்காது அப்போ பசு போயிட்டே இருக்கு ஒரு ஆள் ஓடியாந்துக்கிட்டே இருக்கார் யோ பசு கிளம்பல வர மாட்டேன் ஐயா எறும்மாட்டேன் மாதிரி வாய்ப்பு போயிட்டே இருக்க ஓடியாந்துக்கிட்டே இருக்கேன் கையை பிடிச்சி டப்புன்னு தூக்கி உள்ளே விட்டார் கரெக்ட் தூக்கி வரமியாப்பி அது உள்ளே ஏறினே சப்புன்னு வர ஒரு இருக்கு இருக்குண்ணே ஏன்னா நான் கடலை இப்போ வியாபாரம் பார்த்துக்கிட்டே ஓடியாந்து என்னையார அவனை உள்ளே தூக்கி விட்டது அவன் அளவு அளவுகிட்ட ஓடி ஆந்திருக்கேன் ஏறையை தேவராம்போல் மாற்றி மாற்றியே பண்ணி கொடுவாய் நம்மளாம் நினைச்சிக்கிட்டுறது இன்னும் நிறைய இடத்துல பாருங்களேன் ஒரு உதவி செய்கிற கூட அதில் விளம்பரத்தை பார்க்கல ஐயாயிரம் ரூபா அன்பளிப்புத்தர் இருக்கு அஞ்சு ரூபாய் செலவழிச்சி விழா நடத்துவாங்க நடக்கும் அதை விட டீப்ளேட் எங்கள் ஊர் மாரிமங்கயில் அரசவட்டி திருவிழா ஒரு டீப்லேட் இருக்கும் அதில் ஒரு ஆள் எழுதி வச்சிருந்தார் தானப்பே முதலியார் பேரன் ஆறுமுகப்பிள்ளை அவர்களுடைய காய நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து இந்த டீப்லேட்டை ஓய்வமாக வழங்குகிறோம் எங்களுடைய நிரந்தர மோதி மூணாவது குறுக்கு சேர்ந்து நாலாவது ஐயர் சேர்ந்து அப்படின்னு போட்டு அட்ரஸ் போட்டு தொடர்புக்கு அப்படின்னு செல் நம்பர் போட்டிருக்கேன் வெளிச்சத்தை காண பூராத்தையும் அழிச்சிட்டு நாற்பது ரூபா டி நூற்றி ரூபாய்க்கு பெயிண்டில் எழுதிருக்கானையா இந்த உதவி செஞ்சேன்னா நீந்தேனா செவனேன்று அதான் சிலர் சென்ம குத்தியை செருப்பு குண்டி அடிச்சா கூட போகாத புண்டாய் அவன் திருந்த மாட்டேன் அடுத்தவனு திருந்து விட மாட்டாங்க அது ஒரு கோட்டி ஒரு ஆள் பசிக்குன்னு சொல்லி எவனுமே சாப்பாடு சாப்பாடுவானு ரோட்டில் இருந்த புள்ள புறம் பிடிக்கும் பிடின்னு திருட்டுருக்கேன் என்ன செய்வேன் அந்த பக்கம் வந்த ஒரு அம்மா எப்பா அப்படி பசிங்க நான் என்ன செய்யறது ஆடா பாவமே அதுக்கா புல்ல வாப்பா தும்புவேன் வாப்பா ஏ வீட்டுக்காது வா அப்படின்னா ஆசையாக போனேன் இப்படி ஒரு தர்மகர்த்தா இருக்காளே போய் ஏப்பா அப்படி அங்கே போய் புள்ள புள்ள திண்டு இந்த எங்கள் தோட்டத்தில் இதை தின்னு அப்படி ஆர் அங்கே சாப்பாடு கொடுக்க போகணும் சொல்லி ஆவலாக போயிருக்கி அந்த தோட்டத்தில் புள்ள கூட ஏ அதை அவன் எங்கே திங்க மாட்டானா இது இருந்து உதவி நம்ம கேட்டோமா மண்ணிட்டு வாங்கி இது இயல்பாக உள்ள போனோம் ஐயா வந்து ஒரு நாத்தியை வாங்கி பகுத்தறிவு சிந்தனை பெரியாருடைய கொள்கையில் அது வேணும் ஏன்னா மாற்றி மாற்றி நம்ம செஞ்சிடும் நல்லா கும்புறது தப்பு இல்லை ஒரு ஆள் பெருமாவில் சுண்டல் வாங்கி தின்ட்டு அப்படி அங்கே உள்ள செவத்தில் தொடச்சார் வெளியே போய் தொடச்சிட்டு கையில் சுமல் வருதான்னு அப்படின்னு சொல்லி ரெண்டு கையில் அப்படின்னு மோந்து வத்தார் மறுபடியும் சுமல் வருது அப்படின்ட்டு ஒரு நாலு தடவை பக்கத்தில் ஒரு பதினஞ்சு பேர் கூட்டிட்டாங்க அங்கே ஏதோ ஒரு முக்கியமான சாமி இருக்கு உள்ளடா தனியாக போய் அங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு பின்னாடி வந்து நாலு பத்து குச்சி ஊண்டி வச்சு கும்பிட்டுட்டான் அடுத்து வந்து பேரவே வச்சுட்டான் வச்சுட்டு சூடம் சொல்லி மூணாவது வருஷம் அந்த பக்கம் வரார் பெரிய கும்பாவாசை நடத்திட்டாங்க கோயில் கட்டி அதே எதுக்கு சொல்கிறேன்னா வேடிக்கையாக சொல்கிற விஷயம் இல்லை சிலர் அப்படித்தான் செஞ்சுருவோம் கோயிலுக்கே போய் பாருங்களேன் பெரிய கூட்டம் ஒரு சாமி கும்பிடன்றார் ஐயா உங்களை சாமியை பார்க்க உடனே பார்க்க முடியாங்க ஐம்பது ரூபா கட்டணம் கொடுங்க ரெண்டு மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம் நான் ரொம்ப வேகமாக பார்க்கணுங்க அப்போ நூறுரூவா விடுங்க ஒரு மணி நேரத்தில் காட்டுறோம் உடனே பார்க்கணும் ஐநூறுவா விடுங்க அப்படின்ட்டு சாமி இங்குட்டு வந்துட்டேன் எந்த பாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா சாமி ஒரு ஓரளவுக்கு ஆன்மீகத்தில் அப்படி போயிடுச்சு அதுக்காக நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது எல்லோரும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு காலத்து விவேகானந்தர் இருந்தார் நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் சிற்பமாய் காட்டிக்கிறேன் இது விவேகானந்தர் நித்தியானந்தர் என்ன சொல்கிறார்னா நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் கற்பமாய் காட்டிக்கிறேன் அது கோபி மாந்த பக்கம் அப்படியே அவர் என்ன செய்கிறாது அது மாற்றி நம்ம எடுத்து செய்ய முடியும் இப்படி இப்படிதான் ஜரின்ட்டு போகிறேன்னு ஏன்னா ஒரு சாமியாரை வேனில் வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிருக்காங்க போன வேனு தீ பிடிச்சி அஞ்சுச்சு உள்ளே யாகம் வளர்த்துருக்கேன் பற்றி அது வேணும் இல்லை எலக்ட்ரானிக் பொருள் டீசல் எழுஞ்சிடாதான் பாட்டு கட் பண்ணிடலாம் சிலர்லாம் மகராசி பொங்க வரணும் மண்டி ஓட்டு திங்கம் காத்திருப்பாங்க அடுத்த வாரம் தீவாலனா இப்போ இருந்தே பட்னியா கிடக்குது எழுத்து வாங்கணும் சாப்பிட்றா அப்படி இருக்குது அது மதுரை உசிலம்பட்டி போலாம் பார்த்தோம்னா ஒரு பெரிய முழு இலையை வச்சு இட்லியை கரண்ட் இல்லை எடுத்து வைக்க கிடையாது அப்படியே சட்டியோட கவிப்பாய் ஒரு ஆளுக்கு அறுபத்தஞ்சு இட்லி வச்சுட்டாய் இந்த ஆளுக்கு வந்துச்சு ஒரு கோவம் உங்கள் வீட்டுக்கு கோவம் வீட்டுக்கு வீட்டுக்கிடையாது ஆனால் மடனாமா ஏன்னா ஆப்பிரிக்கா காட்டு அமைப்புன்னு பார்த்தேன் இல்லையா ஏமா அறுபத்தஞ்சு இட்லி வச்சிருக்க மனுஷன் எப்படிமா சாப்பிடுவோம் ஒரு இட்லி எடுமா அப்படின்னு பாவி அறுபத்தி நாலு அந்த ஒன்றை திங்க மாட்டேடா இதில் ஒரு பில்ட்டப்பா அந்த அம்மா என்னமோ நினச்சி பயந்து இருக்கு ஒரு இட்லி எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு வசனம் பேசிக்கான் பாருங்க அப்போ என்ன அர்த்தம் நீ சில வீட்டில் சாப்பாடு போட்டுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு மிச்ச வைக்காமல் சாப்பிட அப்படின்னா பார்க்குறேன் மொத்தமே நாலு பேருக்கு தான் இருக்குது அது எப்படி மிச்ச வைப்போம் இன்னும் சில வீட்டில் சொல்லுவாங்க கேட்டு சாப்பிடுங்க சும்மா கேட்டு சாப்பிடுங்க என்ன அர்த்தம்னா அடுத்தவனுக்கு இருக்கான்னு கேட்டு சாப்பிடு நீயா திண்டு புறாதா பூராத்தி அப்படின்றது கணவர் சாப்பிட தட்டில் செலவு தான் பெண்கள் சாப்பிடுவாங்க அது எதுக்குன்னா தட்டு கிளவுற செலவு மிச்சம் ஒரே தடவை கழுனா போதும் இன்னொன்று புழு வீச்சு பாயம் பாய்ச்ச விழுந்தா கூட அவன் செத்து போய் நம்ம பழச்சிக்கலாம் இது ரெண்டாவது ஒரு அர்த்தம் இது தெரியாது சரி இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு என்ன மகிழ்ச்சினா சில பள்ளி பாருங்களேன் ஒரு வாத்தியார் என்ன செஞ்சாரு பையனை கூப்பிட்டு சத்து சத்துன்னு அடித்து தூய் போட்டு மீய்ச்சி சட்டை கிழிச்சு பதினஞ்சு நிமிஷம் அடிச்சிருக்காரு அன்பாருக்க கற்றுக்க அப்படின்னு இருக்காரு அது எத்தனை அடியாக அடிச்சுக்கிட்டு அன்பாருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க அப்புறம் மதுவை குடிக்கக்கூடாது மாணவர்கள் மதுவை குடிக்கிற ஸ்மோக் பண்ணக்கூடாது முக்கால் நேரம் பாடம் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு குமார் சார்க்கு ஒரு வாயிட்டு சீரிட் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு இருக்கார் அதுக்கு நான் சொல்ல ஒன்று வேணாம் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க கோணம் வாங்க கொட்டாய் விட்ட கதறிப்பா எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு சிலர் பேசினாங்கிட்டாட்டி எங்கள் அப்பா பின்ன எடுத்துகிட்டு நீ நான் சாதாரண நடக்க ஒன்று வேணாம் எந்த இடத்துல எதை பேசக்கூடாதோ அந்தகிட்ட முதல் ஆரம்பிப்பாங்க இப்போ எதில் ஒரு நாகர் ஒரு கல்யாணம் வீட்டில் இருக்குது கல்யாண வீட்டில் பந்தியில் உட்காந்தோன்னே முதல் ஆரம்பிப்பேன் என்னடா சோத்துல போய் கல் இளவை போட்டு வச்சிருக்காங்க அப்படிதான் எங்கே கரெக்டாக பேசுவோம் அந்த இளவு இன்னொரு ஆள் வந்து ஏடா இளவுண்டுக்கிட்டு இருக்க என்ன இளவுண்டுக்கிட்டு இருக்க கருமாந்திரம் முடிச்சவனே சாப்பிட எதை போட்டேன்னா சாப்பிட ஆப்போ மூணாவது ஆள் என்னடா என்ன நினச்சிருக்கேன் நீ கல்யாணோட பாவம் கஷ்டப்பட்டு ஒரு பொம்பளை பள்ளி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் நீ இலவுன்ற கருமாந்தரம்ன்ற போன மாதிரி உக்காந்துருக்கீங்களா அப்படிக்க அவ மூணாவது ஆள்கிட்ட ஏய் பெரிய மனுஷன் நீ யாச்சும் வார்த்தை சொல்லியா கருமா கருமாந்தரமே பாமா இல்லையா அந்த கல்யாணத்தோட கல்யாணம் வேறேம்மா நீ சொல்லியாப்போம் நீங்கள் சாப்பிடுங்க எவ்வளோ தாலியாகத்தான் நான் நீங்கள் வாட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு பேசுகிறக்காக போனார் திடீர்னு காரு டயர் பஞ்சராக போச்சு சரி அவசரம் பேசியான்னு சொல்லி காட்டுவளியாக ஓடினார் காட்டு விழியாக ஓடும்போது ஒரு சிங்க வழிமறிச்சிடுச்சு கொர்ரு கொர்னு திங்க போகிறே அப்படின்னுச்சு ஐயோ நான் டயத்துக்கு போகணும் அப்படின்னு அது எனக்கு பசிக்க நான் திண்டாங்கண்ணா அப்போ இல்லைங்க எனக்கா ரெண்டாயிரம் பேர் காத்துக்கிட்டுருக்காங்க என் பேச்சுக்கு மயங்கிறக்காக அப்படின்னு ஓ நீ பேச்சாளரா பேச்சில் மயக்கிறுவியா எங்கே பேசிக்காட்டே என்னையும் மயக்கம் பார்ப்பாப்பு கருணி மிக்க கரடிகளே குணமுக்க குரங்குகளே வண்டுகளே நண்டுகளேன்னு சொல்லி முக்காம நேரம் பேசினா கரடி கிருன்னு சுற்றி செவத்தில் அடித்து வந்து சத்துன்னு விழிஞ்சு தொழைச்ச நண்டு ஒழித்தான் பேசா கரடி அவன் போன பிறாடி கண்ணை எந்திரிச்சு பார்த்து நல்ல வேலைக்கு மயக்க மூட்டமாக நடித்தோம் இல்லாட்டி பேசியே கொண்டுப்பேன் போல அப்படின்னு நிறைய கூட நனையாமல் குளிப்பாட்டுறது வந்து நம்ம சின்ன பேருக்கு தான் வெவ்வரமா ஒரு ஊர் தான் சொல்லுவாங்க உங்கள் அப்பா என்னடா வேலை பார்க்குறாரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிற எல்லா வேலையும் அவர் தான் பார்க்குறாரு புளி குழம்பு வைக்கிறது ரசம் வைக்கிறது மோர் குழம்பு அத்தனை அந்த மனுஷன் அதுக்கடுத்து நம்ம ஏதாச்சும் தோண முடியுமா அடுத்து பேச ஒன்றும் முடியாது ஒரு ஒரு வரியில் அப்படி அழகழகாக பழி சொல்லுவாங்க ஐயா வையோ பியல் ஓட சின்ன தானில் திருட்டு அதுலேயும் காமெடி பண்ண முப்படின்ற அருபமாக காட்டியிருப்பாங்க காரணம் அதான் சொல்லிட்டு இல்லை தொழில் இல்லை எல்லா இடத்துலையும் நடக்கும் ஒரு திருட போனேன் ஒரு வீட்டுக்கு போனவன் டக்குன்னு பீரோ நிறையா பணம் இருக்குது அதை விட்டுட்டான் இந்த பக்கம் பீரோ நிறையா நகை இருக்குது அதை விட்டுட்டான் அந்த பிள்ளை ஓட்டுருந்த காப்பையும் தாலியை போய் விற்கு நத்துருக்கான் அந்தம்மா கோவம் வந்துருச்சு உன் நகை எடுக்கணும்னு சொல்லி எடுத்துக்க பணத்தை கூட எடுத்துக்க தாலியை போய் அக்கிரியாடா என்னுடைய முதல் திருட்டு அதே மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அது வந்து ஆரம்பிக்கலாம் என்ன கிசுமார் ஏன் வேறு எதுவுமே புதுசு புதுசாக அவன் பாட்டுக்க அப்புறம் இந்த வெறும் வைராக்கியத்தோடு உட்கார்ந்தார் வைத்த கட்டி வாயை கட்டி சம்பாரிச்சது பூரா என்னாச்சு கையை கட்டி காலை கட்டி அள்ளிட்டு போயிட்டாங்க உட்காந்துருக்கேங்க நீதி இது கூட உட்கார வச்சு நீ அந்த திருட்டை செயலைன்னு சொல்லி என் முகத்தை பார்த்து சொல்கிறா அப்படின் அதுக்காகவே அந்த கன்றாவை பார்க்கறதுக்கு நான் செஞ்ச முடிய சொல்கிறேன் அப்படி இருக்கேன் அதனால அந்த எந்த கணை கொடம் உட்காந்துருப்பான் பாரு சரி இவ்வளோ இருக்கே முன்பக்க வாசல் திறந்துருந்துருக்கு நீ பின்னாடி பைப்பொலியாறிய சன்னலை உடச்சிட்டு போய் கஷ்டப்பட்டு திருடியிருக்க அப்படியே உழைச்சம் உழைச்சம்பாரிக்க காசு நிலைக்காது பாருது அது என்ன சுற்றி வந்து உழைக்கிறது நம்ம போல் எப்படின்னு சொல்கிறது தான் ஏன்னா இடக்கு மடக்கு விஷயம் இந்த வெண்டிக்காயை வெற்றி விளக்க நிலையில் ஓட்ட எப்படி விழுவுல இருக்குமோ அதே மாதிரி நம்மளுடைய பேச்சு அப்படித்தான் இருக்கு ஒன்றுமே புரியாது கடைசி வரைக்கும் அதில் இப்போ பொருத்தம்லாம் வச்சுருக்கேன் நம்மளுக்கு பெரிய பொருத்தமே பாருங்களேன் சவுளி கடைக்கு நமிதா சவுளி கடை அப்படின்னு வச்சுருப்பாங்க எதுக்கு இல்லாமல் அவங்களுக்கு சவுளி கடைக்கு என்ன இருக்குது நடக்கும் அதை விட கொடுமை உள்ளே போய் பாருங்களேன் வாங்க சார் வாங்க ரொம்ப சேலருக்கு கட்டிக்கிறீங்களா அப்படின்னு வாங்கி அந்த பிள்ளை என்றைக்கு சேலர் கட்டிச்சு ஒரே சேப்பிலர் பாவாடியை ஓடி விட்டே இருக்குது எல்லார் படத்துலையும் அதை விட இன்னும் உச்சத்துக்கு போய் பாருங்களேன் சினிமாவில் ஒரு தடவை பேட் கேட்டி விட்டாங்க ஒரு நடிகை நீங்கள் ஒரு பெட்டியில் சேலை கட்டி பெட்டி கொடுத்தீங்களா ஐயோ அது பொருளி நீங்கள் நம்பிடாதீங்கயா சி நான் அப்படியெல்லாம் ஆச்சிருச்சு அந்த மாதிரி பொண்ணு இல்லை ஏன்னா மாதிரி சேலை கட்டுறது கொடுமையாக நினைக்கிற அளவுக்கு வந்துச்சு படத்தில் முப்பது கோடி ரூபா அந்த பட பட்ஜெட்டு அதில் வந்து கதாநாயனுக்கு வந்து ஆறு ஆறு கோடி ரூபா சம்பளம் கதாநாயகி மூணு கோடி சம்பளம் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தஞ்சு ரூபா ஒரு கட்சி இப்போ ரெண்டாக கழிச்சு முடிஞ்சு அந்த சுருக்கமா அதுவே பொறுத்த இன்னும் நிறையா இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆள் எட்டு பென்ஸ்க்கார் வச்சுருந்தார் கூட சொல்லுறேன் எட்டு பெரிய கார் வச்சுருந்தார் நாலு பேக்கரி வச்சுருந்தார் அவருக்கு பேர் பிச்சாண்டி இங்கேயாவது சம்பந்தமூக்கா ரோட்டில் அடிவெட்டுக்கிறேன் அவன் என்னடா பேர் அப்படின்னா யோகநாதனா ரோட்டில் வரைக்கும் அதுக்கு யோகம் உனக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் நம்ம ஊரில் நிறையா இருக்கும் இதை விட இன்னும் சொல்லணும்னா நம்ம மீன் சிரிப்பதில்லை இன்றைக்கி மான் சிரிப்பதில்லை நாய் சிரிப்பதில்லை நரி சிரிப்பதில்லை யார் அப்போ சிரிக்கிறான்னா சின்ன குழந்தைய ரொம்ப சிரிப்பேன் ஜாலியாக ஒரு ஒரு கேள்வியும் பாருங்களேன் அவங்க அம்மாட்ட கேட்குறான் அம்மா என்னம்மா அப்பா பேக்டரியில் வாங்கிட்டு வந்தால் அழி அப்புறம் அழிக்கவே மாட்டேன்டுது அப்படி சொல்லாதரா உங்கள் தாத்தா சொத்தை அழித்ததே அந்த அழியப்பிற கம்பெனி தான்டா அது அப்புறம் இதை அழிக்காமல் இருக்கும் நல்லா பாரு இன்னும் நான் அவங்க அடுத்து ஒரு கேள்வி ஆரம்பிப்பாங்க அதான் ரொம்ப குதிரக்கமாக இருக்கும் என்கிட்ட வந்து அங்கிள் இந்த கழுத படத்தை வீட்டில் மாற்றினா யோகா வருமாமே ஆமாடா உங்கள் படம் இருந்தால் ஒன்று கொடுங்க அப்படின்னா ஒரே படத்தில் நான் கழுதேன் அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு ஒரு தினமரத்தில் ஏற்றேன் தோட்டத்துக்கார் பார்த்துட்டா யாராவின் தினமரத்தில் ஐயா நான் தாங்க அசுலூர் தெரியாமல் ஏற்றேன் ஏன்னா தெரியாமல் இருக்காங்கன்னா கைவேசுலோடா போட்டிருக்கு இல்லை புன இருக்கா இருந்தீங்க மரத்தில் ஃபுல்லு அதை எல்லாம் இறங்கிட்டேன் இருவங்க அப்பாட்ட சொல்கிறேன் அவர்கிட்ட ஒன்று சொல்ல முடியாது அவர் பக்கத்துன்னு மரத்தில் இருக்கார் கலவான கலவண்பை ஊராக இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு ஒரு பருவத்துக்கு எப்படி நகைச்சுவை மாறு அப்படின்னு குழந்தையிலேருந்து இளைஞனாக இருந்து இப்போ அடுத்த கட்டமாக பள்ளிக்கூடம் போயிடுவாங்க பள்ளிக்கூடம் போயில் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பேர் வைக்கிறோன்னு பார்த்துருக்கோம் வாத்தியாருக்கு இவங்க பேர் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு ஆளுக்கு பேர் வச்சுருந்தாங்க மண்டே நெக்கி மரியாதை ஆசை என்ன உள்ள பேருக்கு புரியலை என்னான்டா அந்த வாத்தியார் காலையில் ஆரம்பிச்சுன்னே இருப்பார் ஏய் மண்டே அன்னைக்கு எல்லாம் படிச்சுட்டு வந்துடணும் மண்டே அன்னைக்கு எவனாச்சும் ஹோம் ஒர்க் செய்யாமல் வந்தீங்க மண்டே அன்னைக்கு உங்களுக்கு போட்டு மீதிப்பே அப்படின்னு இருக்காரு சார் நாங்கள் மண்டே அன்னைக்கே படிச்சுட்டு வந்துடுறோம் சார் ஏன் சார் நீங்கள் மண்டே அன்றைக்கே தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அதாவது மண்டே அன்னைக்கு அப்படின்னு பிரித்து சொல்லாமல் சேர்த்து விட்டார் சேர்த்து விட்டேன் இவ்வளோ சிரமம் வரத்தையும் செய்யும் அதில் வந்துடுறேன் ஒரு வாத்தியார் ஹே அட்டன்ஸ் எடுக்கிறேன்டா அப்படின்னு வரிசை அட்டன்ஸு நோட்டை பெறட்டாமலே சொல்லிட்டார் எப்படி இருக்கு ஞாபக சக்தி சத்யா உங்கள் காலேஜ் அங்கே இருக்கு இது எலிமெண்ட்ரி ஸ்கூல் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வந்து இவ்வளோ நேரம் உங்கள் விஷயத்துக்கு பேசுகிறியா அவர் அங்கே போய் சொல்கிறார் சாரி சார் தெரியாமல் போயிட்டேன் நீ உண்மையில் எலிமெண்ட்ரி ஸ்கூலு தான் லாய்க்கு இங்கே போய் இங்கே போய் போட்டோம் பாரு ஊர் நடக்கும் அப்புறம் அப்பாட்ட போய் சொல்கிறேன் அப்பா எங்கள் தமிழ் டீச்சர் நல்லா சூப்பராக இருப்பாங்க ஏய் ஏ அப்பெல்லாம் சொல்லக்கூடாதரா அவங்க உனக்கு அம்மா மாதிரி பார்த்தியா சைக்கிள் கேப்பில் நீ சொல்கிறத அம்மா மாதிரின்னு சொன்னாங்கல்ல அதை பயந்து விட்டாங்க அதை விட அந்த மேடை பேசுகிறேன் என்ன ஒரு கஷ்டம்னா பெருமையாக பேசுகிற பின்னாடி முன்னாடி பார்த்தோம்னா பெரிய குழப்பமே இருக்கும் அந்த ஆள் பேசியே கட்டினாருங்க அவ்வளோ பணமாக வந்துச்சு அவ்வளோ கல் வந்துச்சு தெரிஞ்சிருந்தாங்க சத்து 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 இந்த லாரி நின்று பேசி கொண்டு கொட்டியிருக்காரு இந்த ஒரு பெருமை பிரச்சனை நினைக்க முடியுமா அப்புறம் இதை விட பெரிய விஷயம் பெரிய கூட்டம் என்னென்னமோ கண்ணீர் போக கொண்ட வச்சு வீசுகிறாங்க கூட்டம் கலையில் வயிறு சரிசு வந்து விரட்டுறாங்க கூட்டம் கலையில் ஆனால் ஒரு ஆள் ஒரு வார்த்தை பேசுனா அத்தனை தெரிஞ்சு ஓடிட்டாங்க அப்படி என்னையா வார்த்தை சொன்னால் தலைவர் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார் தான் சொன்னேன் ஊரை எங்கே ஃபோன் தெரியல அப்படின்னா எப்படி பேசிக்க பாருங்க அதே பெரிய விஷயம் இல்லை ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த பேச்சு வேறு இசைக்கு நம்ம சொல்ல இசை கச்சேரி சிலர் வந்தால் மேடையில் வந்தால் பாடுறது கிடையாது இந்த பவுமானிக்கு கோழி பறந்துக்கிட்டே முட்டை ஊட்டிருந்துச்சுன மாதிரி அவருடைய சிறப்பை சொல்ல ஆரம்பிச்சுடுவார் நான்லாம் புன்னாக வராளி ராகம் பாடினேன்னா மேடைக்கு பாம்பே வரும் அவ்வளோ சிறப்புங்க அவ்வளோ தத்துவமாக பாடுவேன் கற்றுக்கிட்டு இருக்காங்க அதே போல் அமிர்தவரிசி ராகம் பாடினேன்னா மலையே வரும் சரிங்க கீழேந்து வராளி இந்த செருப்பு விளக்க மாதிரிலாம் மேடைக்கு வருது அது என்ன ராகம் அப்படின்னு ஐயா ஐய் நான் பாடியில பாடியா மோலை பாடியா நேரமா நேரமாக ஓஞ்சிறப்ப தனியா சொல்லிட்டு இருக்கேன் பாடியா பாட்டு பார் நைட்டு மூணு மணி ஒரு சானம் தூங்கி இருச்சு ஏயா பூ எந்திரிச்சிடுச்சியா உன் பாட்டை கேட்டு வேறு வார்த்தை பாடியா இன்னும் ஒரு சிவராசி ஏன்னா ஒரு மேடையில் வச்சு நேரடியாக பார்க்கும்போது இவ்வளவு நடக்கும் ஏன்னா நான் ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு சின்னப்பையை பக்கத்தில் வந்தேன் காலை சொரண்டி அங்கிள் நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க எனக்கு ஒரே சந்தோஷம் உங்கள் அப்பா நல்ல ஜோக்காக பேசுவாரா அப்படின்னு உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு நான் வீட்டுக்கு போயிட்டேன் கூப்பிட்டேன் வீட்டில் பழைய சேர்ப்பு எடுத்திருந்தால் கொடுத்து அடிச்சிட்டு போடா இப்படியானா கவலைப்படுத்துவோம் அதுக்கு ரெண்டு பேர் ரெடியாக ஒரு நாலு பஞ்சு பேர் இருப்பேன் அதில் ஒன்று இன்னும் சொல்ல மேடையில் பேசுகிற எல்லாரும் கரெக்டாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது கற்பை பற்றி ஒரு மனுஷன் பிச்சு உதறார் கற்பன்றா எப்படி இருக்கும் தெரியுமா கண்ணகி சீதையை நான் பார்க்கிறேன் அவர்களை நான் நோக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான பேச்சு கீழே வந்தோன்னே ஐயா சின்ன வீட்டுக்கு போமா பெரிய வீட்டுக்கு போமா அப்படிக்கா கார் போ சின்ன வீட்டுக்கு அங்கே பேசினார் நடக்காது சில இடத்துல உழைப்பால் உயர்ந்தோம் உழைப்பால் உயர்ந்தோம் அப்படின்னாரு யார் உழைப்பால் யா உயர்ந்த நீங்கள் கேள்வி நான் அவர் சொல்ல முடியாது இல்லை ஏன்னா ஒரு கவிதை அழகான ஒரு கவிதை இருந்தாங்க வெளிநாட்டு அரசியல்வாதியை அப்படி கூட்டத்தில் போகும்போது அவர் பையிலிருந்து யாரோ பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டாங்க ஒரு எம்எல்ஏ பையிலேருந்து அப்போ ஒருத்தின் சொல்கிறேன் எட்டாயிரம் ரூபாய் யாரோ எடுத்துட்டாங்க பாவம் யார் விட்டு பணமோ ஏன்னா அது கண்டிப்பாக தான் இருந்துக்கார் அதெல்லாம் நுணுக்கமாக நகைச்சுவையில் இந்த மாதிரி கவிதை நடையிலும் கொண்டு வர முடியுன்றது சொல்கிற விஷயம் இதை விட ஆச்சரியமான பரபரப்பு காமெடின்னு சில காமெடி இருக்குது வந்தார் டாக்டர் வேமா வந்தார் எங்கப்பா அந்த ஆறாம் நம்பரில் உள்ள குண்டடி விட்டு வந்தானே குமரேஷ் எங்கே அந்த இருக்காருங்க போங்க டக்குன்னு போனார் எங்க போனேன் டைமில் எட்டு மணியாச்சு எங்கே மய்க்கு ஊசி போட்டு வகுத்த கிழிச்சு உள்ள கரன்னு தேடுறாரு அவன் அப்படியே ஐயா பா வலி தாங்க முல்லங்க ஹோட்டலில் வெளியே எடுத்து சிறுங்கோடலங்கிட்ட எடுத்து போட்டு தேடு தேடுன்னு தேடிட்டு பன்னெண்டு மணி ஆச்சு போயிட்டார் ஐயா இந்த டாக்டர் இப்படி வகுராக இது என்னையா வண்டி ஒரு கம்மா மாதிரி இப்படி விரித்து போட்டு வச்சுருக்காங்க மறுநாள் வந்தார் எட்டு மணிக்கு வந்துடுறேன் எங்கே அந்த இருக்காருங்க மறுபடியும் பிள்ளை எடுத்து அப்படியே கொடையிறார் வகுர

நீ போகும்போது பாருங்களேன் வந்தோன்னே உட்காருங்கிறாரு உட்காந்தாரு சொல்லுங்க மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்குங்க பரவாயில்ல நிறுத்திடுவோம் மூச்சவா மூச்சு விடுறதே ஏயா சரி டாக்டர் நாளைக்கு வரவா வாங்க இருந்தா வாங்க இருந்தாவா இல்லையா டைம் இருந்தால் வாங்கன்னு சொன்னேன் என்ன ஒன்று ஆளோ போச்சு சரி டாக்டர் இந்த ஆப்ரேஷன் விஷயமா நிறையா சொல்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆப்ரேஷன்லாம் எப்படி எப்படி ரேட்டெல்லாம் எப்படி நம்ம உங்கள் இதில் ஆப்ரேஷன் பண்ணால் நல்லபடியாக போகலாமா நல்லபடியாக போகிற விட நல்ல பாடியாக போவீங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது உட்காருங்க பேசுவோம் மித்த விஷயம் பேசுவோம் சரி ஆப்ரேஷன் ரேட்டு சொல்லுங்களேன் ஐயாயிரத்தி ஒன்று ஐயாயிரத்தி ஒன்று செய்யற மாதிரி சொல்லியிருக்கீங்க இதுக்கு ஐயாயிரத்தி ஒன்று ஐயாயிரம் எங்களுக்கு ஒரு ரூபா உனக்கு நெத்தியில் வச்சுருக்கு அதனால் யாருக்கும் நாங்கள் எந்த குளறு இல்லாமல் அழகாக செய்வோம் நர்ஸை கூப்பிட்டார் பேசன் அம்மா நர்ஸம்மா இன்னும் ஒரு மட்டும் இருந்தால் கொடுங்க இப்போதான் நாங்கள் வாயில் வச்சுட்டு போனேன் அது நல்லா இனிப்பாக இருக்குன்னு திண்டுட்டேன் இன்னும் இருந்தால் புரிந்தோம் அதே மாதிரி பொழுதுபோக்கு அது ஸ்வீட் மாதிரி கடிச்சு கழிச்சு சாப்பிட்டுப்பாங்க அதனால் அது எதுவும் குறை சொல்கிறக்கா இல்லை நகைச்சுவைக்கு மட்டுமே முக்கியத்துவம்ன்றக்காக சொன்னது எப்போயும் நம்ம நிறைவேற்பதில் ஒரு செய்தி சொல்கிறது என்னென்னா ஒரு கோயிலில் வந்து ஒரு புறா கூடு கட்டியிருந்தது அன்னைக்கு கோயில் கும்பாபிஷத்துக்காக வண்ணம் திட்டருக்கா வந்ததுனால் அந்த கூடெல்லாம் எடுக்கவும் புறா பறந்து அடுத்து ஒரு மசூதிக்கு போயிடுச்சு மசூதியில் ரம்ஜான் வந்தோன்னா அங்கே வண்ணம் திட்டற வேலை நடந்தது இப்போ மறுபடியும் அது அடுத்ததுக்கு மாறி போகணும்ல அதனால் கூடலாம் பிரிக்கவும் மாறி போய் மறுபடியும் ஒரு தேவாலயம் சர்ச்சில் தங்கிடுச்சு அங்கே வந்து கிறிஸ்துமஸ் வந்தோன்னா அவங்க ஆரம்பித்தோடனே பறக்கிற அன்னைக்கு கீழே ஒரு பயங்கரமான மத கலவரம் மூணு மதத்துக்காரங்க த குஞ்சு புறா தாய் புறாட்டை கேட்குது என்னம்மா கீழே சண்டை அவங்க ஒரு ஒரு மதத்துக்குள்ளே ஏமா அப்படி இருக்காங்க அதாவது கோயிலிருந்தால் அவங்க இந்து தேவாலயத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவர்கள் மசூதியிலிருந்தால் ஒரு முஸ்லீம்கள் நம்மளுக்கு மட்டும் ஏமா அப்படி ஒரே பேர் புறான்னு மட்டும் நம்ம கோயில் இருந்தாலும் நம்மளுக்கு பெரு புறா தான் மசூதியில் இருந்தாலும் நம்மளுக்கு பேர் புறா தான் சர்ச்சில் இருந்தாலும் நம்மளுக்கு புறா தான் அதனால தான் நம்ம மேலே இருக்கோம் அவங்க பிரிஞ்சுருக்குறனால தான் அவங்க கீழே இருக்காங்க அது மட்டும் இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்பவுமே பிரிவினை வாதம் வர வர பிரச்சனைகள் அதிகமாகும் அப்படின்றதுக்காக ஒரு புறா வந்து மனுஷனுக்கு சின்னதாக கற்றுக் கொடுக்குற விஷயம் இது கற்பனை கதையாக இருந்தால் கூட அதுலேருந்து ஒரு சின்ன ரசிக்கும்படியா ஒரு விஷயம் இருக்குன்றக்கா சொல்கிறது அதனால தான் நகைச்சுவை எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தேடி போய் ரசிக்கணும் வாழ்க்கை என்பது ரொம்ப சுருக்கம் அதில் நல்ல வாழ்க்கை என்பது ரொம்ப ரொம்ப சுருக்கம் அப்படின்வாங்க ஏன்னா நல்லா இருக்கு நல்லவனாக இருக்கவனு கஷ்டப்படுறேன் கெட்டவனாக இருக்கணும்னு கஷ்டப்படுறேன் நல்ல மாதிரி நடிக்கிறவே நல்லா இருக்கேன் அப்படின்வாங்க இந்த ஊரில் அதனால் கிடைக்கிற கொஞ்ச கால வாழ்க்கையிலும் சந்தோஷத்து மயில் சோடும் இந்த வண்டியை நகர்த்த இது ஒரு வண்டி மாதிரி இல்லாமல் தேர் மாதிரி ஊர்ந்து போகும் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடபெறுதே நன்றி வணக்கம்